ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்படின்லாம் வளவலன்னு பேசாமல் உங்களுக்கு கியூபிசம் அப்படின்ற ஓவியத்தை பற்றி என்ன தெரியும்? கியூபிசம் அப்படின்னா வட்டம் சதுரம் அப்படின்ற நிறையா வடிவத்தில் ஓவியம் வரைகிறது தான் கியூபிசம். அந்த முறையில் ஓவியம் வரைஞ்சு பிரபலமானவர் பாப்லோ பிக்காசோ. இவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் மலக்கா அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா வந்து ஒரு டிராயிங் மாஸ்டர். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய ஃபேமஸான டிராயர். இவரும் சோர்ஜஸ் பிராக் அப்படின்றவரும் சேர்ந்து கியூபிசம் அப்படின்ற ஓவிய முறையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவர் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாம் கியூபிஸ் ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வாழ்நாளில் மொத்தம் 20,000 கியூபிஸ் ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. இவர் வந்து நெகிழி அதாவது பிளாஸ்டிக்கு அதில் ஓவியம் வரைஞ்சி ஃபேமஸ் ஆனவர். அதனால தான் இவரை நவீன ஓவியத்தின் பிதாமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நம்ம அமைதி சின்னமான புறா, ஆளி விலைகள் போன்றதில் வந்து இவர் ஓவியம் வரைஞ்சிருக்காரு. இவர் கியூபிஸ் அப்படின்ற ஓவியம் முறையில் மட்டுமில்லாமல் ஃப்ளாஸான டிராயிங்னா ஒரு ஃபீமேலோட ஹெட்டை வரைஞ்சிருப்பார். அடுத்து மூணு பேர் சேர்ந்து மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரி இந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்க டிராயிங்ஸு. அடுத்து தி ஒன் ஆஃப் எல்ஜிஎஸ் அப்படின்ற ஓவியம் இவர் வரைஞ்ச ஓவியம் நியூயார்க்கில் வந்து 2015 வந்து 179 மில்லியன் டாலருக்கு இவர் ஓவியம் ஏலம் போயிருக்கு.